அனைவருக்கும் வணக்கம். உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் பல்வேறு நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரக்கூடிய இந்த சூழலில் புதுச்சேரி அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அதே சூழலில் இன்னைக்கு புதுச்சேரியினுடைய பாரம்பரியமிக்க அரசு கல்லூரிகளாக இயங்கக்கூடிய குறிப்பாக நகர பகுதியில் இருக்கக்கூடிய கதிர்காமம் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரியை தற்காலிக சிறைச்சாலையாக இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கம் மாற்ற இருக்கு அப்படின்ற செய்தி பரவலாக வந்திருக்கு. குறிப்பாக உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத ஒரு முறையில் இன்னைக்கு புதுச்சேரியில் மொதல் முறையாக ஒரு கல்விக்கூடத்தை சிறைச்சாலையாக மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இதுவரைக்கும் எங்கேயும் வரலாற்று சரித்திரங்களில் எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக வந்து வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்த ஹிட்லரும் முசோலினி கூட வந்து யூதர்களை அடைப்பதற்கு சிறைச்சாலைகளை சிறப்பு சிறைச்சாலைகளை கட்டினாங்களே தவிர்த்து யாரும் வந்து ஒரு கல்விக்கூடத்தை சிறைச்சாலையாக மாற்றலை. ஆனால் இன்றைக்கி வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு வரலாற்று பிழையை மூடற்கூடத்தின் வரலாற்று பிழையாக இன்றைக்கி கல்விக்கூடத்தை சிறைச்சாலையாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி புதுச்சேரி அரசாங்கம் செய்திருக்கு. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த வரலாற்று பிழையை சரி செய்யணும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எத்தனையோ கட்டடம் இருக்குது. இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் பல வசதிகள் இருக்கக்கூடிய பல்வேறு வசதிகளோட தலைமைச் செயலகம் இயங்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு இருக்குது, உயர்கல்வித்துறை அலுவலகம் செயல்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கல்லூரியை அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியை சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் படித்த கல்லூரி பல்வேறு விதமான ஒரு நினைவுகளை அவனுக்கு வந்து கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களை சொல்லக்கூடிய கல்லூரி கல்வி சாலையை இன்றைக்கு சிறைச்சாலையாக மாற்றக்கூடிய ஏற்பாடு என்பது மிக கடும் கண்டனத்திற்குரியது. ஆகவே புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும். வரலாற்று பிழையை செய்துட்ட ஒரு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய செயல் என்பது பதிவாகும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக தங்களுடைய முடிவை பின்வாங்கணும் அப்படின்றத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.